சில பேர் பாத்தீங்கன்னாக்க என்ன வேலை பாக்குறானோ அதே மாதிரியே வீட்லயும் நடந்துக்கிறாங்க. அஞ்சு பொம்பளை தெருவில் நின்று இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்குது. யாக்கா காக்கிற அந்த வகுத்தர் சில யாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு போயும் போயும் ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சாம்பார்ல உப்பு போடலக்கா, அதுக்கு போய் ஒரு மணி நேரம் பெஞ்சு மேல நிப்பாட்டி வச்சிருக்காரு இந்த ஆளு. இந்த ஆள்லாம் என்ன புருஷனா, அங்கேயும் ஆச்சாரத்தான் இருக்காரு, இங்கேயும் ஆச்சாரத்தான் இருக்கான், எனக்கு புருஷனா இருக்க மாட்டேங்கிறான், பிள்ளைகளுக்கு அப்பனா இருக்க மாட்டேங்கிறான். ரெண்டாவது பொம்பளை சொன்னான், உன் கதை எவ்வளவோ தேவனாமடி, என் பொழப்பு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு. ஏண்டி அப்படின்னு கேக்குது. நான் ஒரு பஸ் கண்டக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வெளியில நின்னு போயிட்டு வாங்க டாட்டாங்கிறேன், படியில நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போங்கிறான். அவன் அங்கேயும் கண்டக்டரா இருக்கான், வீட்லயும் கண்டக்டரா இருக்கான், எனக்கு புருஷனா இருக்க மாட்டேங்கிறாங்க. மூணாவது பொம்பளை ரொம்ப வேதனையோட கண்ணீர் விட்டு அழுதுச்சு, உங்க ரெண்டு பேர்த்து பொழப்பு எவ்வளவோ தேவலாமுக்கா, நான் ஒரு பஸ் மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வந்து கட்டில் கடியில படுத்துக்கிட்டேன் அந்த ஆளு, ஏன்னா பஸ் கடியில படுத்தே மெக்கானிக் வேலை பார்த்து பழகி எங்கடா அந்த ஆளை காணாமனு தேடி பார்த்தா அங்க படுத்திருக்காரு அந்த ஆள். அப்படின்னா எந்திரிச்சு மேல வாயா ஏயா ஏயா கொடுமைப்படுத்துற அப்படின்னு அந்த ஆளு பழக்க தோசை அங்க போய் படுத்துட்டேன். நாலாவது பொம்பளை சொல்லியிருக்கான், உண்மையிலேயே உங்க பிரச்சனை எல்லாம் பரவாயில்லக்கா, உண்மையிலே சகாதேவன் ஏசி எல்லாம் கோச்சுக்கிறப்படாது. அந்த அம்மா சொன்னுச்சு, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராத்திரி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு, நம்ம பிள்ளைய காணாமுங்க அப்படின்னு 5 வெள்ளை பேப்பரும் கார்பன் பேப்பரும் வாங்கிட்டு வா, FIR எழுதணும்னாரு. அந்த அம்மா அப்படியே பாதிச்சு, ஐயா காணா போனது நம்ம பிள்ளையா, அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் பைக் எடுத்துட்டு போயிருக்காரு அவர். காரணம் என்னன்னா, சில பேர் அந்த வேலை டென்ஷன்ல வீட்டுக்கும் வந்து அதே வேலையில இருப்பாங்க. இவங்க 4 பேரும் பரவாயில்ல, 5வது ஆள் ஒரு ஆள் வந்தான் நைட்டு 11:30 மணிக்கு. அந்த அம்மா வந்து வாங்க வாங்க என்ன உழவு நேரம் என்னன்னா, அவர் அரசியல்வாதி மீட்டிங் பேசிட்டு வந்திருக்காரு. என்ன உழவு நேரம் அப்படின்னா, அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே, மாற்றம் எனக்கு பிள்ளைகளா இருக்கின்ற பிள்ளைகளே, மாற்றம் இந்த வேட்டையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களே, வாட்ச்மேன்களே, வேலைக்காரர்களே அப்படின்னு, ஐயோ மீட்டிங்க தொடங்கிட்டானே இங்கே வந்து 11:30 மணிக்கு. வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சோட இந்த முகமுடிய கழிச்சு அப்படியே பிச்சு எரிஞ்சிட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ள வந்தோடன வீட்டுல மனைவிக்கு கணவனா, பிள்ளைகளுக்கு அப்பாவா, அண்ணனுக்கு தம்பியா, தம்பிக்கு அண்ணனா இருந்தா தான் வீட்டுல மகிழ்ச்சி இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சி இல்லாட்டி ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னைக்கோ 30 வயசுல செத்து போயிருப்பான் ஐயா. மகிழ்ச்சிங்கிறது சிரிப்புங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அதனாலதான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அன்னைக்கே எப்படி ஆரம்பிச்சாரு பாட்டை, சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு, அப்படின்ட்டு அப்படியே தாள மாதிரியே சிரிப்பாரு. ஆனா சில பேர் இப்ப சிரிப்பாங்க, எதுலையுமே சேர்க்க முடியாதியா, ஒருத்தர் சிரிக்கிறத கேட்டு நாய் சங்கிலி ஏத்துக்கிட்டு ஓடிடுச்சு. ஒரு ஜெர்மன் செப்பட் நாய் இப்படியே பார்த்துட்டு, இவன் ஏதோ செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்ட்டு ஓடியே போயிருச்சு. சில பேர்லாம் சிரிச்சான்னா ரோடு சுத்தமாயிரும், பாத்துறீங்களா, தூசி போனா ரோட்டை விட்டு கலங்கி கலந்து போயிரும். இன்னும் சில பேர் தவணை முறையில சிரிப்பாங்க. அவன்லாம் எந்த நேரத்தில் பிறந்தானா உண்மையிலே பிறந்தாமாரு, 2 நிமிஷம் கேப் விட்டு கேப் விட்டு சிரிப்பாங்க. ஒரு மனிதனுடைய சிரிப்பு வந்து அவனுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், கேட்டோன்னு பலாருன்னு சிரிக்கணும்.